சேலத்தில் கோவில் வழித்தடத்தை மீட்டு தரக்கோரி மனுக்களை மாலையாக அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூதன முறையில் மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எர்மாபாளையம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஞான செல்வசக்தி முனியப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் 425 சதுரடியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி மணிராஜ் என்பவர் மனுக்களை மாலையாக அணிந்து கொண்டு நூதன முறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இந்த கோவில் நிலத்தை மணி இந்திராணி என்ற தம்பதியர்கள் ஆக்கிரமிப்பு செய்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பத்திர எழுத்தாளர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே கோவில் நிலத்தை மற்றும் நிலத்தை ஆக்கிரமித்த தம்பதியினர் மற்றும் ஆக்கிரமிக்க உடந்தையாக செயல்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கோவில் வழித்தடத்தை மீட்டு ஊர் மக்களுக்கு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். சார், என் பேர் மணிராஜ். ஒரு கோயிலுக்கு உள்ள ஸ்ரீ ஞான செல்வசக்தி முனிப்பன் திருக்கோயில், அது 25 அகல ரோட்டை கணவன் மனைவி நிறைய டாக்குமெண்ட் அவங்களுக்குள்ள தானம் பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குடா சுமால் வங்கி இல்லாத வழித்தடத்துக்கு 865000 கொடுத்து அவங்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிறாங்க. ஆர்கே பத்திரசேகர் போலி ஆவணங்கள் தயார் செஞ்சு மருதநாயகம் பிள்ளை நிலத்தில் இருக்கிற கோயிலை பம்பாயிராமன் நிலத்தில் இருக்கிறதா போலி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பம்பாயிராமன் வாரிசு தரங்க எங்கள் நிலத்தில் கோயில் இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் திரும்பிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா ஆதாரமும் இருந்து வழித்தடம் அகற்றலை. அதனால் மாவட்ட ஆட்சியர் புதுசாக வந்திருக்கனால அவங்க கவனத்தை கொண்டு வந்து வழித்தட கோயில் வழித்தட ஆக்கிரமிப்பு அகற்றுமாறு தாழ்மனை கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. கோயிலுக்கு வழியே இல்லைங்க ஐயா, கோயிலுக்கு வழியே இல்லை. இருந்த வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க 2005 இருந்து. ஆமாம் சார். கோயில் எத்தனை வருஷமா இருக்குது? கோயில் பழமையான கோயில் சார். விவசாய நிலத்தில் காட்டு கோயிலாக இருந்ததுனால கவனிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பக்கத்தால் செல்வமாரியம்மன் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு காளியம்மன் கோயில் வரும்போது அந்த முனிப்பன் சாமி இருக்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறமேட்டு எல்லோரும் மக்கள் சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் பழைய பத்திரத்தை வச்சு 1984 செக்கு பந்தியை வச்சு போலி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சார். என் பேர் மணிராஜ் சார்.